அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 27 நட்சத்திரம். அதே மாதிரி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் 12 ராசி. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது 9 கிரகங்கள். இவ்வளவுலாம் ஏன் புலிப்பாணி என்ன பாட்டு சொல்லியிருப்பாரு, பாரப்பா பகலவனும் பனி பாரப்பா பகலவனும் சனிசை பாம்பு ரெண்டும் பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் இருக்க கூரப்பா குமரவனனை கண்டால் கோழையத்தில் புலிகண்ட பசுபோலாவர் பாட்டு. பத்தில் குரு வந்தால் பரமனும் இறந்து பிச்சை எடுப்பான் பவிசை குறைக்கும். இப்படி துரியோதனன் படை மாண்டது மூனில் குரு. இப்படி காதலாம் ஆறாம் இடத்தில் கடினராய் தீக்கோள் வீட்டிற்கு ஓது பொல்லார்க்கு பொல்லாங்க உரைத்த வேலைவனை போல் பூ உலகில் சத்துருக்கள் அனைவரும் மிரண்டு கை கூப்புவர். இவர் அகத்தியர் ஒரு பாட்டு சொல்றாரா, மால்வீடு உடலாகி மகிமை சேர் சப்தமத்தோன் உடலேற உயிரே போயினும் மீள்வான் திண்ணம் சபமே ஆயினும் சாதான் இல்லை அப்படின்னு பாட்டு. இப்படி பல பல பாடல்களை படித்து ஏதோ ஒரு ஆராய்ச்சி செய்து ஏதோ பேப்பர்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்கேன்.